அன்பினவர்களே, நீங்கள் ரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷிகிட்ட நிறைய பேர் வராங்க, வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு 1000 பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு பதில் தான் எல்லாருக்கும் சொல்கிறாரு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்க, உன் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். நாம் என்ன நினச்சிக்கிடுறோம்னு சொன்னால், இந்த மனசு தான் நாமனே நினச்சிக்கிடுறோம், அல்லது இந்த உடல் தான் நாமனே நினச்சிக்கிடுறோம். உடலுக்கும் பிரச்சனை உண்டு, மனசுக்கும் பிரச்சனை உண்டு. நாம் உடல்னு நினச்சா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்த பிரச்சனையாக தெரியும். அதே மாதிரி நம்ம மனசு தானே நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நமக்கே வந்ததாக தெரியும். ஆனால் உண்மையில் நாம் யாருன்னு சொல்லி சொன்னால், இந்த உடலும் கிடையாது மனசும் கிடையாது, நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம். நீங்கள் எல்லோரும் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிடணும், ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும், உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும். அப்படி தெரியலைன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுவோம். சரி, அப்போ நம்ம ஆன்மானே தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சிறப்போ நம்ம ஆன்மானே தெரிஞ்சுக்கிடுவோம் நீ சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வருது. நம்ம ஆன்மா தான்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ நான் வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி நான் பேசுகிறதும் உங்களுக்கு கேட்குது, நான் கேட்குறதையும் தெரிஞ்சுக்கிட்டுறீங்க, நீங்கள் இருக்கிறது நான் பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கிடுறேன். இப்படி நாம் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? ஆன்மாவை பிரத்யட்சமாக தெரிய முடியுமா? இப்போ நம்ம ஒருத்தருக்கு, நமக்கு முன்னால் ஒருத்தர் இருக்காருங்கன்னா பிரத்யட்சமாக நம்ம முன்னால் இருக்காருங்கிறது தெரியும். இப்படி பிரத்யட்சமாக நாம் வந்து ஆன்மாவை தெரிய முடியுமா? அட்சம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இந்திரியங்கள் பொறிப்புலன்கள் எல்லாம் அட்சங்கள்னு சொல்கிறோம். பிரத்யட்சமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொறிப்புலன்கள் மூலமாக பிரத்யட்சமாக நேருக்கு நேராக தெரிஞ்சுக்கிட முடியுமா சொல்லி சொன்னால், அப்படியெல்லாம் தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆன்மாவை அப்படி தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அறிவால் நம்ம மனசால் தெரிஞ்சுக்கிட முடியுமா? நான் மனசாலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ உண்மையிலே இப்போ ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும். மனசாலையும் தெரிய முடியாது, பொறிப்புலன்களாலையும் தெரிய முடியாதுன்னா ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ இதுக்கு வந்து நம்ம சாஸ்திரங்கள் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ஒரு வழி சொல்லுது. ரமணர் சொல்லலை, சாஸ்திரங்கள் சொல்லுது. நீங்கள் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுங்க. இப்போ நமக்கு ஆன்மானிட்டு ஒன்று இருக்கா இல்லையானே நமக்கு தெரில. ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. சரி, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறோம், ஆன்மாவை காட்டுங்கன்னு சொல்லும்பொழுது, நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அவங்க ஏதோ தப்பிச்சு போகிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ உண்மையிலேயே வந்து நாம் கேட்கல, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறேன்னு சொல்லி நாம் கேட்கல, அவங்களா தான் சொல்கிறாங்க. சரி, காட்டுங்க தெரிஞ்சுக்கிடுறோன்னு சொல்கிறோம். நீங்கள் ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி அவங்க டாட்ஜ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இப்போ நமக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? ரமணர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் வந்து பிரத்யட்சமாகவும் தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, மனசாலையும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, ஆன்மாவை தெரிஞ்சால் தான் பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்கிறீங்க. அப்போ ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
அவர் பதவி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்துடுறாரு. உடனே அவர் கதையை அப்படியே மாற்றி போட்டுடுறாரு. ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லலை. அவர் என்ன சொல்லிடுறாருங்கன்னா, ஆன்ம சாட்சாத்காரங்கிட்டு ஒன்றும் கிடையாது, ஆன்ம தரிசனங்கிட்டும் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், காலங்காலமாக நாங்கள் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம். அதனால் நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுருங்கிறது. இப்போ நம்ம முதல்ல இதையோ நம்ம காட்டுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை முடிஞ்சிடுன்னு நமக்கு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வருது. இப்போ அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் தெரிய முடியாது, நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுங்க, அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம்னு நீங்கள் அப்படி கதையை மாற்றிடுவார். இப்போ அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறது தான் ஆன்ம தரிசனம், அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுன்னா என்ன? நீங்கள் ஞானம் அடைந்து விட்டால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுதான் அதுதான் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுன்னா என்ன சொன்னீங்கன்னா, ஞானம் அடைஞ்சால் தான் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட முடியும். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னுட்டு வர்றாரு, ஒரு நம்மகிட்ட வர்றாரு, ஐயா நீங்கள் ஞானம் அடைந்தால் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொன்னால் என்ன ஆவாங்க? உடைய ஓட்டமாக ஓடிடுவாங்க. அதனால தான் ஐயா கூட ஆரம்பத்திலே சொன்னாங்க, நீ கொஞ்சம் கவலைகளை பற்றி சொல்லுங்கள் ஏதாவது. ஞானத்தை பற்றி சொன்னான்னு சொன்னால் அது யாருக்கு தேவை இருக்குமோ தேவை இல்லையோ தெரியல. ஆனால் கதை அப்படி தான் இருக்கு. ஞானத்தை அடைகிறதுன்னு சொல்லி சொன்னாலே இது நமக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், சாஸ்திரங்கள் சொன்னது, ரமணர் சொன்னது எல்லாத்துலேயும் உண்மை இருக்குது, பொய் கிடையாது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிஞ்சிக்கன்னு சொன்னாலும் அதுவும் பொய் கிடையாது, அதுலேயும் உண்மை இருக்குது. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம் அடைஞ்சாதான் பிரச்சனையே தீரும், அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டால் தான் பிரச்சனை தீரும்னு சொல்லி சொன்னால், பிரச்சனை யாருக்கு இருக்குது, அஞ்ஞானம் யாருக்கு இருக்குது? ஆன்மாவுக்கு இருக்கா? ஆன்மா தான் வந்து பிரச்சனையிலேருந்து வெளிப்படணுமா? ஆன்மா தான் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணுமா? உண்மையிலே இது எல்லாமே நம்முடைய மனசில் தான் எல்லாமே இருக்குது. மனசில் தான் அஞ்ஞானம் இருக்குது, மனசில் தான் பிரச்சனையே இருக்குது, மனசில் தான் தெளிவு வேண்டியிருக்கு, மனசுக்கு தான் தீர்வும் வேண்டியிருக்கு. டைரெக்டாக மனசை பற்றி சொல்லாமல் இப்படி சுற்றி வளைச்சி என்னெல்லாமோ சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சாஸ்திரங்கள் அப்படி சொல்லுது, மெய்ஞானம் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் சொல்லிட்டு போயிடலாம். ப்ராக்டிக்கலாக அதை சொல்ல முடியுமா? ப்ராக்டிக்கலாக அதை எடுக்க முடியுமா? இப்போ அவங்க சொன்னதெல்லாம் போய் கிடையாது, உண்மை தான். அப்படி இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது? ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுறது? ஞானம்னா என்னன்னே சொல்ல தெரில, அஞ்ஞானம்னா என்னன்னே விளக்கம் சொல்ல தெரில. இப்போ நம்ம வந்து நம்முடைய பிரச்சனையை தீர்க்கணும். 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும், அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? ஆன்மாவை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாதியிலேயே ஆன்மாவை விட்டுட்டு ஓடிடுறாங்க. இப்போ உண்மையிலே வந்து ஆன்மானா என்ன, அது தெரிஞ்சுக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் அதை பற்றியெல்லாம் சொல்ல வராங்க? இப்போ உதாரணமாக நாம் அங்கே உட்கார்ந்துருக்குறோம், இருட்டு நேரம், வெளிச்சமே இல்லைன்னு வச்சுக்கிறோம். நமக்கு எதையாவது பார்க்க முடியுமா? எதுவுமே தெரியாது, எல்லாம் இருட்டாக இருக்கிறனால எதுவுமே தெரியாது. இந்த எது இருட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியல, நான் இருக்கிறதும் தெரியலன்னு யாராவது சொல்லுவாங்களா? எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் நாம் இருக்கிறது நமக்கு தெரியும். நாம் இருக்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு உணர்வோடு இருக்கிறோம், நாம் இருக்கிறது நமக்கு தெரியுது, நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்படி நாம் வந்து சுய ஒளியோடு இருக்கிறதுக்கு பேர் வந்து கான்சியஸ்னஸ்னு பேர்.
அந்த கான்சியஸ்னஸ் வந்து அதுக்கு வெளிச்சம்லாம் தேவையில்லை. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இருக்கிறோம், எதுவுமே தெரியல, இருட்டாக இருக்குது, ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வரோம், மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும். மெழுகுவர்த்தி வெளிச்சம் இல்லைன்னா எதுவுமே தெரியாது. இப்போ நாம் வந்து கீழே விழுந்து அடிபட்டுறது காலில், வலி இருக்கிறது தெரியுது. இந்த வலியை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டோமா? அந்த வலி இருக்கிறது அதுவே, அது அது இருப்பு தன்மை அதுவே காட்டுது. அப்போ நம்ம அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து சுய ஒளியோட இருக்கு, தன்னுடைய இருப்பு தன்மை அதுவே காட்டுது. இப்போ நமக்கு மனசில் வருத்தம் இருக்குது, பயம் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டோமா? அதுவும் இருக்கிற தன்மை அது அப்படியே காட்டுது. அந்த நம்ம மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சி வந்து அதனுடைய இருப்புத்தன்மை அதுவே காட்டும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலி உணர்வும் வந்து தன்னுடைய இருப்புத்தன்மை அதுவே காட்டும். இப்போ இதெல்லாம் வந்து சுய ஒளியோடு இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம கண்ணு முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது. நீங்கள் பார்த்தாலும் எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் பார்த்தாலும் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரம் நம்ம கண்ணு முன்னால் இருக்குது. இது பொய், உண்மை இல்லை, பொய்ன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? உண்மை அதை நம்ம கண்ணுக்கு முன்னால் நிதர்சனமாக தருது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டோன்னா அந்த மரம் தெரியுமானா? தெரியாது, அது மறைஞ்சு போயிடும். கண்ணை திறந்தால் தெரியும், கண்ணை மூடனா மறைஞ்சு போயிடும். இப்போ நமக்கு உடம்பில் ஒரு வலி இருந்தது, மனசில் ஒரு வலி இருக்குது, நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் இந்த மரத்தை வந்து கண்ணை மூடி மறைச்ச மாதிரி உங்கள் உடலில் தெரியக்கூடிய வலியையும் மனசில் தெரியக்கூடிய வலியையும் உங்களால் மறைக்க முடியுமா? நான் கண்ணை மூடிக்கிட்டேன், வலியெல்லாம் மறைஞ்சி போச்சுது, கண்ணை மூடிக்கிட்டேன், கவலையெல்லாம் போயிட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அது அதனுடைய இருப்புத்தன்மை எதாலையும் மறைக்க முடியாது. ஏன்னா அந்த மனசில் உள்ள அந்த உணர்ச்சிகளும் இந்த உடலில் உள்ள உணர்ச்சிகளும் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு பேர். அது சுய ஒளியோடு இருக்குது. இப்படி எது சுய ஒளியோடு இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆன்மான்னு சொல்கிறோம். இந்த சுய ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும்ங்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த சுய ஒளியோடு இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸை வந்து ஆன்மானி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து என்ன உண்மையிலே நம்ம எதை தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு? இப்போ நமக்கு தெரியத்தான் செய்யுது, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிட்டு தான், உடலில் இருக்க உணர்ச்சி தருது, மனசில் இருக்க உணர்ச்சி தருது, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிட்டு தான், ஏன் சால்வ் ஆகலை? இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆன்மா அனாத்மான்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் ரெண்டாக பிரித்து சொல்லுது. சுய ஒளியோடு இருக்கிறதுக்கு பேர் ஆன்மா, சுய ஒளி இல்லாததெல்லாம் அனாத்மான்னு சொல்லிடுது. எதுக்கு சுய ஒளி இருக்கோ அதுக்கு பேர் ஆன்மா, சுய ஒளி இல்லாததெல்லாம் அனாத்மா. அனாத்மானா என்ன, ஆத்மானா என்ன? இப்போ இந்த மேஜர் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குது, இதுக்கெல்லாம் சுய ஒளி கிடையாது, ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருள் தான் அனாத்மாவா? இந்த சுய ஒளியோடு இருக்கக்கூடிய நம்ம உடல் உணர்ச்சிகள், மன உணர்ச்சி, இதெல்லாம் சுய ஒளியோடு இருக்குது, தன்னைத்தானே விளக்கிக்கிடுது. இப்படி செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு செல்ஃப் எவிடென்ட் நேச்சரோ இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ் தான் ஆத்மாவா அல்லது அனாத்மாவா சொல்லி பார்த்தாங்கன்னா, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த ஜடப்பொருளெல்லாம் அனாத்மான்னு சொல்லலை. நம்ம கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, உடல் உணர்ச்சிகள், மன உணர்ச்சின்னு பார்க்கக்கூடிய இந்த ரெண்டையுமே தான் வந்து அனாத்மான்னு சொல்லியிருக்கோம். நம்ம பார்த்தா சுய ஒளியோடு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது.
சுய ஒளியோடு இருக்கக்கூடியது தான் வந்து அனாத்மான்னு சொல்லிடுது. அப்போ ஆத்மானா என்ன? இப்போ உதாரணமாக நம்ம ஒரு இனிப்பு சாப்பிட்றோம், நம்ம நாக்கெல்லாம் இனிப்பாக மாறிடுது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கசப்பை ஒன்றா சாப்பிட்றோம், நாக்கெல்லாம் கசப்பாக மாறிடுது. இப்போ அந்த நாக்கினுடைய உண்மையான தன்மை தான் என்ன? அது இனிப்பா அல்லது கசப்பா? ஏன்னா ஒரு நேரம் இனிப்பாக இருக்குது, ஒரு நேரம் கசப்பாக இருக்குது. இனிப்பை சாப்பிடும்போது இனிப்பாக தருது, கசப்பை சாப்பிடும்போது கசப்பாக தருது. அப்போ நாக்கினுடைய உண்மையான தன்மை தான் என்ன? அதனுடைய உண்மையான தன்மை என்னென்னா ஒரு சென்சிட்டிவிட்டி தான் உண்மையான தன்மை. அந்த நாக்குக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது, அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி தான், அதுதான் உண்மையான ஒளி. அந்த உண்மையான ஒளி தான் வந்து தற்காலிகமாக இனிப்பாக மாறுது, தற்காலிகமாக கசப்பாக மாறுது. அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியாக இருக்கக்கூடியதுக்கு பேர் அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியை தான் ஆத்மானு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆத்மா தான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த கான்சியஸ்னஸ்ங்கக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு அம்சத்தை வெளிப்படுத்திடுது. இந்த ஆத்மா இல்லாமல் அனாத்மாவும் கிடையாது, கான்சியஸ்னஸும் கிடையாது. தற்காலிகமாக வந்துட்டு போகுது, ஆனால் அது பெர்மனண்ட்டு கிடையாது. ஆனால் அந்த பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அல்லது அவேர்னஸ் வந்து அது எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இருக்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கான்சியஸ்னஸில் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம மனசில் வந்து ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால் அது ஒரு கான்சியஸ்னஸ் தான். அந்த வேதனைங்கிறது நிம்மதியாக இல்லை, மகிழ்ச்சியும் அதில் தான் வருது, துக்கமும் அதில் தான் வருது. மகிழ்ச்சி வந்தால் நல்லாயிருக்கு, வருத்தம் வந்தால் நல்லா இல்லை, பயம் வந்தால் நல்லா இல்லை. அப்போ அதில் தான் வந்து பிரச்சனை எல்லாம் அங்கே தான் இருக்குது, அந்த கான்சியஸ் லெவலில் தான் பிரச்சனை. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் தீர்வு எப்படி ஏற்படும்? இப்போ நம்ம பார்த்தோம், ஆன்மாங்கிற பேரை சொல்லிட்டு கடைசியில் மனசுலேருந்து அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அஞ்ஞானம்னா என்ன? இப்போ உதாரணமாக நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நமக்கு முன்னால் ஒரு பஸ் வருது, நாம் அந்த பஸ்ஸுக்கு விலகணும். அப்போ அந்த பஸ்ஸையும் நம்மளையும் பிரித்து காட்டுறதுக்கு ஒரு தன்மை நமக்கு வேணும். அதான் நம்முடைய தாட்டுன்னு சொல்கிறோம், அல்லது நினைவுகள்னு சொல்கிறோம், தாட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த தாட்டு தான் என்ன பண்ணுங்கன்னா பஸ்ஸையும் நம்மையும் பிரித்து காட்டும், நான் வேறு பஸ் வேறேன்னு சொல்லி பிரித்து காட்டும். எப்போவுமே அந்த தாட்டு வந்து எல்லா தாட்டுமே ரெண்டு ரெண்டாக தான் காட்டும். நான்னு சொல்லி ஒரு அம்சம், நான் எதை பார்க்குறோமோ அதை ஒரு அம்சம், இப்படி ரெண்டாக காட்டலைன்னா அது புரிஞ்சிடவே முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம பஸ்ஸை பார்க்கும் பொழுது பஸ்ஸை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, என்னை காட்டுறதுக்கு ஒரு தாட்டுன்னு சொல்லி ரெண்டு தாட்டு வர்றது, ஒரு தாட்டு தான் வருது. ஒரு தாட்டு வரும் பொழுது என்னையும் காட்டுது, பஸ்ஸையும் காட்டுது. அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுங்கன்னா பஸ்ஸுக்கிட்ட வந்து நான் கொஞ்சம் விலகிடணும்னு சொல்லி காட்டிடுவோம். இப்போ இது வந்து நம்ம செயல்பாடுகளில் நம்ம என்னென்னலாம் செயல்படணும், இந்த செயலுக்கு இந்த மாதிரி பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவசியம். அதுக்காக படைக்கப்பட்டதான் நம்முடைய தாட். இப்போ இந்த தாட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வெளியே உள்ள இதை மட்டும் காட்டாதபடி மனசுக்குள்ளேயுமே ரெண்டாக பிரிஞ்சுக்கிடும். நமக்கு ஒரு பயம் வந்ததுன்னு சொன்னால் அந்த பயத்தையும் இந்த தாட்டு மூலமாக தான் பார்க்குறோம். பயம் வந்துட்டு வந்த இதையுமே நம்ம தாட்டு மூலமாக பார்க்கும் பொழுது பயம் வேற, பயத்தை அனுபவித்தோம் நான்னுட்டு சொல்லி இன்னொன்று பிரிச்சது, நான் எனக்கு தான் பயம் ஏற்பட்டிருக்கு
பயம் இருக்குது எனக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி நான் நிச்சயம் ஒரு ஆஸ்பெக்ட், பயங்கிட்டு ஒரு ஆஸ்பெக்ட், ரெண்டு ஆஸ்பெக்டாக பிரிஞ்சு. ஏன்னா தாட் எப்பவுமே ரெண்டு ரெண்டாக தான் காட்டும், நம்மளையும் காட்டும், நாம் எந்த அனுபவத்தை அனுபவிக்கிறோமோ அதையும் காட்டும். இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாமங்கிறது வந்து ஒரு தாட்டு தான், அந்த அனுபவமும் ஒரு தாட்டு தான். உண்மையில் இப்போ பயங்கிறது ஒரு தாட்டு கிடையாது, பயங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை தாட் ஃபார்மில் மாற்றி தான் புரிஞ்சுக்கணும். பயம்னு சொல்லி ஒரு தாட்டாக மாற்றி அதை புரிஞ்சுக்கணும். இப்படி தாட்டாக மாறலைங்கன்னா நம்ம என்னதை ஃபீல் பண்ணுறோங்கிறதே நமக்கு புரியாது. பயம் பயங்கிறது வெறும் தாட்டு கிடையாது, உணர்ச்சி தான். வருத்தங்கிறது ஒரு உணர்ச்சி தான். பட் இருந்தாலும் கூட நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது அதை தாட் ஃபார்மில் மாற்றிக்கணும். அதை தாட் ஃபார்மில் மாற்றி புரிஞ்சுக்கிடும் பொழுது எனக்கு ஏற்பட்ட பயம், எனக்கு ஏற்பட்ட வருத்தம்ன்ட்டு மாறி. உண்மையில் அங்கே இருக்கிறது ஒன்று தான், ஏதோ ஒரு எமோஷன் இருக்குது. ஆனால் அது எனக்கு ஏற்பட்ட எமோஷன் சொல்லி நம்முடைய தாட்டை அதை மாற்றுறதுனால ஒரு எனக்கும் நான் பார்க்கக்கூடிய பொருளுக்கும் இடையில் ஒரு போராட்டம் உண்டு. உண்மையில் அங்கே இருக்கிறது ஒன்று தான், நாம் வந்து ரெண்டாக மாறிட்டோம். இப்போ நம்ம தாட்டு வந்து பயத்தை மட்டும் காட்டுச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, பயப்படுபவன்னு சொல்லி என்னையும் சேர்த்து காட்டிடுது, ஒரு தேவையில்லாத அம்சத்தை காட்டிடுது. உண்மையிலே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லா எமோஷனும் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாக்கினுடைய சென்சிட்டிவிட்டியிலிருந்து தான் எல்லா கான்சியஸ்னஸும் வருதுன்னு பார்த்தோம். இனிப்பு கசப்பு எல்லாம் வருது, அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி தான் எல்லா அனுபவத்துக்கும் காரணம். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், நம்முடைய மன அனுபவங்களுக்கும் பேசிக் சென்சிட்டிவிட்டி தான் காரணம். நம்ம மனசுக்கு நெஞ்சலே ஒரு பேசிக் சென்சிட்டிவிட்டி, நாக்குக்கு எப்படி ஒரு பேசிக் சென்சிட்டிவிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசுக்கும் ஒரு பேசிக் சென்சிட்டிவிட்டி இருக்குது. அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி தான் எல்லா அனுபவங்களுக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி வந்து எனக்கு ஏற்பட்ட பயம், எனக்கு ஏற்பட்ட வருத்தனே சொல்கிறதில்லை. நான் நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம தாட்டே வந்து அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியுடைய ரோலை எடுத்துக்கிட்டு எனக்கு ஏற்பட்ட பயம்னு சொல்லிட்டு போயிருக்கு. ஒரு தப்பான ஒரு நபர் அங்கே உள்ள நுழைஞ்சிடுறாரு. உண்மையான நபர் வந்து ஆன்மா தான் உண்மையான நபர், ஆனால் அவர் எதையுமே சொல்கிறதில்லை. அவர் எதையுமே சொல்லாதனால நம்ம தாட்டே வந்து ரெண்டாக மாறிடுது, ரெட்டை ரெட்டை வேஷம் போட ஆரம்பிச்சு. இப்போ அதனால தான் நாம் என்ன சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த ஆன்மாங்கிற கோணத்தோடு போனாலும் சரி, இல்லை எல்லாமே தாட்டுங்கிற கோணத்தில் நீங்கள் வந்தாலும் சரி, மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவத்துக்கு ஆதாரமாக அனுபவத்தை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு நபர் கிடையாது. அனுபவத்தை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு பொறுப்பு அங்கே நமக்கு கிடையாது. அனுபவத்தை சரி பண்ணணும்னு ஒரு பொறுப்பை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு தப்பான நபரை நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம். இப்போ நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைங்கிறது என்னன்னு சொல்லி என்ன நிகழ்வுதோ அது பிரச்சனை. அந்த நிகழ்வை நாம் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோமோ அதை கன்வெர்ட் பண்ணுறது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை ஒன்றும் பண்ணிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஜென் மடாலயம், இந்த ஜென் மடாலயத்தில் உள்ள அந்த மடாலதிபதி, அந்த மடாலயம் அந்த குரு வந்து கொஞ்சம் நல்ல திறமசாலி. அதனால் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்காக போகிறார். இது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரே பிரச்சனையா, இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் எனக்கு நான் தூங்கி பல நாள் ஆச்சு, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்கன்னு சொல்லி போகிறாங்க. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருங்கன்னாப்பா, சரி இன்னைக்கு நீ வந்தது நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டா, இரவாகி போச்சுது, நீ இன்றைக்கி படுத்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம், நீ படுத்து ரொம்ப நாள் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வேற சொல்கிறான். நான் என்னுடைய பெட்ரூமே உனக்கு தந்துடுறேன், நல்லா குஷன்லாம் வச்சு நல்லா அருமையான பெட்ரூம்,
நீ இன்னைக்கு அதில் படுத்து ரெஸ்ட் எடு, நாளை சந்திப்போன்னு சொல்லிடுறேன். இவரும் அந்த வந்தவரும் அந்த குருநாதருடைய பெட்ரூமில் படுக்கிறாரு. குருநாதர் வேற ரூமுக்கு போயிடுறாரு. சரி, இவர் வந்து ஒரு குருநாதர் மேலே ஒரு நம்பிக்கை, சரி இவர் நம்மளை பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுருவாரு நிட்டு ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் நல்லா தூங்கிடுறாரு. ஒரு நடுராத்திரி 2 மணி இருக்கும். அந்த குருநாதர் வந்து கதவை தட்டுறாரு. அப்போ இவர் நல்ல தூக்க கலக்கம், தூக்க கலக்கத்தில் எழுப்பி கதவை திறக்கிறாரு. குருநாதர் நின்றுட்டு இருக்காரு. என்ன சாமின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நான் அவசரத்தில் என்னுடைய செல்லப்பிள்ளையை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் சொல்கிறார். சரி சாமி எடுத்துக்கிடுங்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெட்டை எடுத்து பெட்டு தலையணையை கீழே தூக்கி, ஒரு பெரிய கர்ணாக பாம்பு அந்த தலையணை கீழே இருக்குது, அதை உருவி எடுத்து தோளில் போட்டுட்டு போயிடுறாரு. சரி நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா, நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ 2 மணி வரைக்கும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தார். இப்போ அதுக்கப்புறம் அவர் தூங்கு வரா, இப்போ 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். இப்போ பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு, இப்போ நல்லா தான் இருக்குது, பெட்டு நல்லா தான் இருக்குது, எந்த பாம்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவருக்கு தூக்கம் வரல. இப்போ அவருக்கு தூக்கம் வராமல் போனதுக்கு என்ன காரணம்? பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவா? பயம்தான். பாம்பை பற்றிய நினைவு தான் காரணம். அப்போ உண்மையிலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரச்சனை வந்து உண்மையான பிரச்சனையா அல்லது பிரச்சனையை பற்றிய நினைவுகள் தான் பிரச்சனையா, இந்த கேள்வி தான் இப்போ அதான் மெயினாக இருக்கு. பிரச்சனை வந்து பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையை பற்றிய நினைவுகள் தான் பிரச்சனை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் மதுரையில் ஒரு பேங்க் ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் மீட்டிங், ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து ப்ரெசைட் பண்ணுறாரு. இவர் வந்து அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. திடீர்னு சொல்லி என்னன்னு சொன்னால், அவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. அப்போ இவரை எடுத்து ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அந்த சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருங்கன்னா, நீ எப்படி ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவா, நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கு. அப்போ இவருக்கு பார்த்தாங்கன்னா, இது ஒரு சாதாரண மேட்டர், நான் ஃபோன் நான் ரிங் பண்ணிச்சது உண்மை தான், நான் ஆஃப் பண்ணாமல் வந்திருக்கக்கூடாது, தப்பு தான், பட் இருந்தாலும் அது ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் இல்லை. சரி, ஏதோ ஒரு வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், ஒரு மெமோ கொடுத்துருக்கலாம், என்ன தான் ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போடுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லையே, இவர் எப்படி பண்ணலாம், இவரை பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இவருக்கு ஒரு மனக்கொந்தளிப்பு. ஆனால் ட்ரான்ஸ்ஃபரான இடம் ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் ஃபைட் பண்ண வேண்டிய இடம் இல்லை, நல்ல இடம் தான், பட் இருந்தாலும் எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு வேகத்தில் அதே நினச்சிக்கிட்டு 2-3 நாளாக தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல. அப்போ நம்ம ஆலோசனைக்கு வராங்க, இப்படி பிரச்சனைன்னு சொல்லி ஆலோசனை வராங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட அது என்ன பிரச்சனைங்கிறத, அவங்க எப்படி அதை பிரச்சனையை ஆக்கிக்கிட்டாங்கிறத பற்றி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து நம்முடைய மனதினுடைய ஃபங்க்ஷனில் 2 அம்சம் இருக்குது. ஒன்று வந்து தாட்டு, இன்னொன்று திங்கிங். இப்போ நமக்கு நம்ம பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு சொன்னால், அதை பற்றிய தாட்டு அலையிலே வந்துட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தாட்டு இது நினைக்கவே கூடாதுன்னு நினச்சாலும் முடியாது, அது வந்துட்டு தான் இருக்கும். அப்படி தானாக நம்மளை அறியாமல் தானாக வர்றதுக்கு பேர் தாட்டு. அப்படி வந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். அப்போ நம்முடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வந்துடும். இப்போ தாட்டுக்கு வந்து நம்ம கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வேண்டியதில்லை, வேண்டானே நினச்சா கூட அது வந்துகிட்ருக்கும்.
ஆனால் வந்த தாட்டு மேலே ஏறி நாம் சவாரி பண்ணி ஆமாம் அவர் விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நாமளாக ஏறி உட்காந்துட்டோம்னு சொன்னால் அது நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். அப்புறம் அது சுழல் மாதிரி மாறிடும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதை பற்றிய தாட்டு வந்து உங்களை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொன்னால் அதனால் தப்பே கிடையாது. அது எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போட்டோம் விட்டுருங்க. நீங்கள் ஏறி சவாரி பண்ணுற வேலையை மட்டும் விட்டுருங்க. அது தாட்டை திங்கிங் ஆக்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க. நீங்களாக திங்க் பண்ணாதுங்க, அதுவாக வந்துட்டு போட்டோம். தானாக வந்துட்டு போனால் தானாகவே சரியாயிடும். நீங்களாக அதை வந்து எதையாவது ஒன்று கையில் எடுத்து நீங்களாக வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். சொன்ன உடனே அந்த திங்கிங்கை விட்ட உடனே அவருடைய பிரச்சனை சால்வ் ஆகிட்டு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர், டாக்டரும் டாக்டரோட ஒய்ஃபும் அவங்க என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனை இதோட கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். அவங்களுக்கு ஒரே குழந்தை, அது 1.5 வயசில் இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்ததுலேருந்து 1.5 மாதம் கழித்து என்னை சந்திக்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு பெரிய துயரமான சம்பவம், நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியலை. அதையே நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலாக எல்லாமே ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிட்டு நிறையா நோய்கள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டது. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரில சொல்லி அவர் ஆலோசனை கேட்கலாம். இப்போ அவங்களுக்கும் இதே தான், தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிடுங்க போதும். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த தாட்டை நம்ம தடை பண்ண முடியாது, தடை பண்ணவும் கூடாது, அது வரத்தான் செய்யும். ஆனால் வந்த தாட்டு மேலே ஏறி நம்ம ஏதோ ஒரு வகையில் சவாரி பண்ணி நாம் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். இல்லைன்னா என்னன்னு சொன்னால் வரும், வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அப்புறம் அப்படியே குறைஞ்சி போயிடும். நாம் அதை வந்து அக்ரிவேட் பண்ண வச்சிட்டோம்னு சொன்னால் அது சைக்கலாஜிக்கலாகவும் ப்ராப்ளமாகவும் மாறிடும், ஃபிசிக்கல் ப்ராப்ளமாகவும் மாறும். ஒரு வழியே கிடையாது. அதனால் தாட்டை வந்து தாட்டாகவே இருந்துட்டால் பரவாயில்ல, திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் சொன்னால் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான், அதுக்காக நம்ம திங்க் பண்ணாமலே இருக்கணும்னு சொன்னால் நம்ம 1000 வேலைகள் இருக்கிறோம். 1000 வேலைகள் பார்க்கும் பொழுது திங்க் பண்ண தான் செய்யணும். திங்க் பண்ணால் தான் முடிவெடுக்க முடியும். அதை பற்றி அதுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் மேட்டரில் நாம் வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த திங்கிங்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். தாட் எத்தனை தாட்டாக இருந்தாலும் சென்னாலும் சரியா. அதனால் இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வரலாம். அந்த வந்த பிரச்சனைகளை வந்து நாம் எப்படி எதிர்கொள்கிறது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அகப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, புறப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம தாட்டாக மாற்றி தான் புரிஞ்சுக்கிடுறோம். தாட்டாக மாற்றலைன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு என்ன பிரச்சனையும் நமக்கு தெரியாது. இந்த தாட்டாக மாற்றிட்ட உடனே என்னாதுன்னு சொன்னால், அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு நபருங்கிற மாதிரி ஒருத்தரை கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு தேவையில்லாமல் ஒருத்தர் கிரியேட் பண்ணிடுவோம். பிரச்சனைன்னு சொன்னால் பிரச்சனையை மட்டும் பார்த்தா பிரச்சனை இல்லை, பிரச்சனையோட சம்மந்தப்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டியை, ஒரு சம்மந்தமில்லாத ஒருத்தரை, ஒரு கற்பனையான ஒரு நபரையும் சேர்த்து கிரியேட் பண்ணிடுவோம். அந்த கற்பனையான நபர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு. இப்போ அதனால தான் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, சாஸ்திரங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆதி காரணம் வந்து ஆன்மான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆன்மாவுக்கு ஆன்மா எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்கிறனால ஆன்மான்னு ஒன்று பேரை கொடுத்துட்றாங்க. ஆனால் அது தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் கொண்டு வரதுனால நம்ம இந்த ஆன்மாங்கிற பேரை கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்படி கூட வேண்டியில்லை, நம்ம அந்த ஆன்மாங்கிற பேரை எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் சொன்னால், ஒரு கற்பனையாக ஒரு நபரை உருவாக்கி அவரை வந்து அந்த பிரச்சனையை டீல் பண்ண விட்டுட்டோன்னு சொன்னால் சண்டை தான் ஆகும். பிரச்சனை இருக்குது உண்மைதான். அப்போ நமக்கு பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். மொழியே பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உங்கள்கிட்ட அங்கே வந்துட்டாருன்னு சொன்னாலே இவர் வந்து எல்லா கலாட்டாவும் பண்ணிடுவார். பிரச்சனையும் டீல் பண்ணுங்க, பிரச்சனையும் டீல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உருவாக்காதுங்க. அவ்வளோ பிரச்சனையும் டீல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உருவாக்குனீங்கன்னு சொன்னால் குழப்பம்தான் வரும். பிரச்சனையும் டீல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உருவாக்காமல் பிரச்சனையை மட்டும் டீல் பண்ணுங்கள், பிரச்சனை சால்வ் ஆகிடும்.
அது என்ன பிரச்சனையாலும் சரி, அக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, புற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏன்னா உண்மையிலே வந்து உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து அந்த ஒரு கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் நீங்கள் கிடையாது. உண்மையிலே ஒரு எனர்ஜி உங்களை ஒரு ஆன்ம சுரூபங்கக்கூடிய அளவில் ஒரு சென்சிட்டிவிட்டி, ஒரு பேசிக் அம்சம் உங்களுக்குள்ளெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம மனசு, நான் நம்முடைய அம்சம் இல்லாமல் மனசுன்னுட்டு எடுத்தாலுமே கூட மனசுலையுமே உள்ள டீப்பர் லேயர் என்னெல்லாமோ இருக்குது. வெறுமனே கான்சியஸாக தெரியக்கூடிய மனசு மட்டும் தான் நமக்கு கிடையாது, கான்சியஸுக்குள்ளேயே நிறைய டீப்பர் லேயர்லாம் என்னெல்லாமோ இருக்குது. நம்ம இந்த டீப்பர் லேயருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் நாமளாக வந்து சூப்பர்ஃபிஷியலாக ஒரு நபரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த சூப்பர்ஃபிஷியல் நபர் தான் இருந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பார், பிரச்சனை எடுத்து சண்டை போட்டுகிட்டே இருப்பார், இது எனக்கு வேணும் இது வேண்டான்னு சொல்லி. நீங்கள் அவரை விட்டுட்டு நீங்கள் எனக்குனா பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கிடுங்க, பிரச்சனையை மட்டும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீப்பர் லேயர்லாம் ஹெல்ப்புக்கு வரும், அது தானாக வரும். நீ எப்படி சால்வ் பண்ணணும்னே தெரியணும்னே அவசியமே இல்லை, அதுவே தன்னாலே நிறைய சால்வேஷன் உங்களை அறியாமலே வரும். உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் என்ன பிரச்சனை இருக்கும் பிரச்சனையில் மட்டும் கவனிங்க, பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்காதுங்க, நமக்கு நினச்சி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவர் அந்த பிரச்சனையை எடுத்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பார். அப்போ பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தன்மையை கொடுக்காதபடி பிரச்சனையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஒரு சரியான உறவு ஏற்படும். உங்களுக்கு தீர்வு பண்ணக்கூடிய ஒரு ரெமடி, அறிவு, ஆற்றல் உங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் பிரச்சனையை டீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜிலாம் உங்களுக்குள்ளேருந்தே வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் கவனம் வந்து அந்த செயலில் தான் இருக்கணும், என்ன செயல்படணுமோ அதில் மட்டும் கவனம். இப்போ நான் ஸ்கூலில் படிச்சிருக்க டைம் அது, அப்போ நம்ம 9th standard படிச்சிருக்கலாம். எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது, அது ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு மத்தியில் எங்கள் வீடு. நாங்கள் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தோம், சும்மா சாதாரண நாட்டு நாய் தான், அது வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே பாட்டு சரௌண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அது ஏன் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டேன், வெரைட்டி பார்த்தா போகிறாப்புல இல்லை, சரி வேறு வழி இல்லை, சரி வந்துட்டு போனி விட்டாச்சுன்னு சொன்னால், ஏன் விரட்டினேன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழியில் நிறைய தெருக்கள் உண்டு, நிறைய தெரு நாய்கள் கிடக்கும், இது பின்னால் வந்துட்டு நான் பயப்பட்ட மாதிரியே என்னென்னு சொன்னால் முதல் தெருவை கிராஸ் பண்ண உடனே நிறைய நாய்கள் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு. இப்போ அந்த நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவ்வளோவும் முரட்டு நாய்கள், இது ஒத்தேலனுக்கு எல்லா நாய்களை ரவுண்ட் பண்ண உடனே பயம்தான் ஏற்படும். இவன் பயப்பட்டதுன்னா என்ன பண்ணுவது, பயந்து ஓடிச்சுன்னு சொன்னால் எல்லா நாய்களும் அதான் சான்ஸ்ன்னு சொல்லி விழுந்து கடிச்சுக்கோ தெரியும். நான் எனக்கும் ஹெல்ப் பண்ணுறக்கு முடியாது, உண்மையிலே எங்கள் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வாரீங்க, இந்தியாவுக்கு வாரீங்க, ஒரு ஃபங்க்ஷனில் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறீங்க, மகிழ்ச்சியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எப்படி நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்பீங்க. இதே மாதிரி என்ன பண்ணிச்சுன்னா நம்ம நாயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு, நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸோடு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த கடிக்கு வந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் கொதிரலான்னு வந்தானா இது ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி வருதானின்னு சொல்லி அது அப்படியே என்ன பண்ணனே தெரியாமல் தேய்ச்சி போய் நிற்குது. இது அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன கேப்பை கிரியேட் பண்ணிட்டு, ஒரு கேப் கிடச்சது தான் அந்த கேப் வழியே தப்பி ஓடிக்கும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையான சாமர்த்தியம் அதுக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் திட்டம் போட்டு செய்கிறதில்லை, இயற்கையிலே அதுக்கு எவ்வளோ நாய்க்கே அந்த மாதிரிலாம் சக்தி இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து எந்த பிரச்சனைகளும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை சால்வ் பண்ணக்கூடிய எனர்ஜிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. நீங்கள் முடிவு எடுக்கணும், இதை சால்வ் பண்ணணும்னுட்டு முடிவு எடுத்தால் மட்டும் போகும்,
அதை போட்டு எப்படி இது பண்ணுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க வேண்டியதில்லை. அது சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்குள்ள எனர்ஜி உங்கள்கிட்டருந்தே வந்துடும். இப்போ நான் ஒரு கை இருக்குது இப்படி மேஜில் வைக்கிறேன், ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சோம்னு சொன்னால் கை நசுங்கி போயிடும். இன்னும் 50 கிலோ தாங்கக்கூடிய அளவுலாம் அதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் 50 கிலோவில் ஒரு சூட்கேஸ் இருக்குது, நான் தான் தூக்கிட்டு போன ஒரு ஆள் இல்லை, தூக்கணும்னு நினச்சா கையில் தூக்கக்கூடிய எனர்ஜி கையில் வந்துடும். ஆக எப்பவும் கையில் அந்த 50 கிலோ தூக்கக்கூடிய எனர்ஜி இருக்குமானா இருக்காது, தேவைப்பட்டால் வரும். அதே மாதிரி நம்ம வந்து செயலில் இறங்கணும்னு சொன்னால் தேவையான எனர்ஜி, ஆற்றல், அறிவு எல்லாமே நம்மகிட்ட வந்துடும். நம்மளை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை, நமக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு எல்லாம் வெறி போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலையும் நடக்காது. நம்ம கவனம் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் கவனம் இருந்தால் போதும், அதுக்கு வேண்டிய எனர்ஜிலாம் உங்களுக்கு வந்துடும். அதனால் நம்ம வந்து நம்ம கவனம் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். தேவையில்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபரை கிரியேட் பண்ணி நம்மளை நாமளே டிகிரேட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால், ஏன்னா நமக்கு ஆன்மானிட்டு நம்மளை எடுத்துக்கிட தெரியாது. தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்களை ஆன்மானியை எடுத்துக்கிடலாம், அப்படி எடுத்துக்கிடுற கஷ்டம், அதுவும் கூட கஷ்டப்பட்டு போராடிட்டு நடக்கணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பாருங்கள், உங்களை பார்க்காதுங்க. அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு கட்டுப்பட்டது தான், எதையுமே உங்களை மீறி நடக்கிறதில்லை. பார்த்தா மலை மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் வந்து கிட்ட போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே இது ஈஸியாக சால்வ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பிரச்சனையை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை மட்டுமே உங்களுக்கு ஈஸியாக டீல் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நம்ம வந்து சென்னை போகணும், நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம், எடுத்து நம்ம புறப்பட்ட உடனே சென்னை வந்து நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்காது. நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது வந்து டிராஃபிக் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை எப்படி டீல் பண்ணி அப்படியே நீங்கள் கரெக்டாக நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் சென்னை போய் சேர்ந்துடலாம். அப்போ நமக்கு கண் முன்னால் நம்ம எதிர வரக்கூடியதில் நம்ம முழு மனசோட ஓப்பன் ஹார்ட்டடாக டோட்டல் மைண்டோட நீங்கள் ஈடுபட்டால் போகும். இப்போ நீங்கள் ஆன்மாங்கிறப்பால் நீங்கள் டோட்டல் மைண்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஆன்மாவால் நீங்கள் ஒரு பொருளை, ஒரு சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு பதிலாக உங்கள் முழு மனதோடு நீங்கள் அதில் ஈடுபட்டால் போகும். முழு மனதோடு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றி பெறணும். நம்ம ஏதாவது சின்ன கேள்வி பதில் ஏதாவது இருந்தோன்னா வச்சுக்கிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நாங்கள் சேலத்தில் வந்து நாங்கள் ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுருக்குறோம். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா தங்கி போகிற அளவுக்கு கூட நல்ல வசதி இருக்குது, எல்லாமே ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், அந்த இடமே உங்களுக்கு ரம்யமாக இருக்கும். அது ஐயா ஜெயராஜெல்லாம் வந்திருக்கிறாங்க, இப்போ அந்த நிறையா அந்த இடங்களை ரொம்ப எல்லாருமே கூட ஒரு தடவை வந்துட்டு போகலாம். ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் வந்து ஒரு முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 4 நாள் முகாம் இருக்கும். நீங்கள் அந்த 4 நாள் முகாம் அட்டன் பண்ணி கொஞ்சம், அதாவது எத்தனையோ எவ்வளவோ சிலவங்க வந்து வாழ்க்கையே முழு வாழ்க்கையே திறந்து என்னெல்லாமோ பாடுபடுறாங்க, நாம் ஒரு 4 நாள் மட்டும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வச்சு, வேலைகளெல்லாம் ஒத்தி வச்சு ஒரு 4 நாள் வந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைஃபே டோட்டலாக மாறிடும். நீங்கள் ஒரு புது நபராகவே இருந்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளலாம். அது ஒரு வாய்ப்பு வந்து இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. ஒவ்வொரு மாதமும் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ, பிள்ளைகளுக்கெல்லாம் எப்போ லீவோ, நீங்கள் குடும்பத்தோடு கூட வரலாம், தனியாக கூட வரணும்னு அவசியம் இல்லை, குடும்பத்தோடு கூட வரலாம்.
நல்லா இருக்கும். ஒரு ஏடி ஒன்ஸ் நாங்கள் வந்து ஏற்காடில் போடுறோம், ஒரு ஹில் ஸ்டேஷனில். அது இன்னும் கொஞ்சம் குழு குழுனிட்டு இருக்கும், அந்த டைமில் கூட வரலாம். மற்ற நேரங்களில் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் எங்கள் இடத்துல வரோம். இதுவுமே நல்லா தான் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல இயற்கையான சூழ்நிலை இருக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணுங்கள், குடும்பத்தோடு வர்றதுக்கு பாருங்கள், நல்லா திருப்தியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, டாக்டரோட எக்ஸாம்பிளை கொடுத்து நீங்கள் தாட்டை மனசில் நினைக்காம இருக்க துணி மாதிரி இல்லாமல் இருந்தால் சில தாட்டை நினைக்கும் போது அந்த தாட்டை எப்படி சால்வ் பண்ணுறது கூட நீங்கள் சொல்லி சில இதுக்கு வந்து சொல்யூஷன் சில இதுக்கு சொல்யூஷனுங்கிறது நம்ம பண்ணி நினைப்போம். ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் கேஸை சொன்னீங்க, அவர் வந்து வேணும்னு பண்ணலை, இவர் வந்து அவருக்கு கொடுத்தார். அப்போ அது வந்து அவர் திங்கிங்னு இல்லை, இதை மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கே இந்த மாதிரி நம்மளை பண்ணினாரே, அதனால் அவரை மறக்க முடியாத சம்பவம். அதே ஆள் எத்தனையோ தப்புகள் அவரும் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும்போது நம்ம ஒழுங்காக இருந்தாலும் அவர் ஒழுங்காக இருக்கும், அதனால் அதை எப்படி அவரால் மறக்க முடியும் அந்த இடத்துல? அது மாதிரி சிச்சுவேஷனில் அவரை எப்படி ஆக்ட் பண்ண முடியும், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது இப்போ சப்போஸ் இப்போ அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அவர் அந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னால் திங்க் பண்ணத்தான் செய்யணும். என்ன திங்க் பண்ணணும், ஜுடிஷியலாக ஏதாவது ப்ரொசீடிங் பண்ணணுமா, அல்லது யூனியன் மூலமாக ஏதாவது ஒன்று பண்ணணுமா, ட்ரிபியூனலில் ஏதாவது ஒன்று பண்ணணுமா, இல்லை பதிலுக்கு ஏதாவது ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணுமான்னு சொன்னால் திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. சரி, நம்ம இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படி பண்ணிட்டாரன் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி சும்மா வம்புக்கு நாம் ஏதோ ஒன்று மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் எந்த லாபமும் இல்லை. இவருக்கு தூக்கம் போனது தான் பிரச்சனை, சாப்பிட முடியாமல் போனது தான் பிரச்சனை ஒழிய இதனால் எந்த லாபமும் இல்லை. இப்போ இந்த மாதிரி கேஸில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் செயல்படுறதுக்கு வேணும்னா நம்ம திங்க் பண்ணி தான் ஆகணும். இங்கே செயல்படுறதுக்கு ஸ்கோப்பே இல்லை, வேண்டியதே இல்லை, இவரே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டார், எந்த செயலும் பண்ண வேண்டாம் நீட்டு முடிவு பண்ணிட்டார். இருந்தாலும் வம்புக்கு இவருக்கு தாட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்தால் வந்துட்டு போட்டேன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த திங்கிங்காக மட்டும் கன்வெர்ட் பண்ணாமல் வெறும் தாட்டாக மட்டும் வந்தோம்னா சீக்கிரம் வந்துட்டு போயிடும். பிறகு கொஞ்சம் நேரம் வரும், பிறகு திருப்பி எப்போ ஒரு கடை வரும், வந்துட்டு போயிடும். நாம் வந்து சவாரி பண்ணுற வேலையை மட்டும்தான் விட்டுருக்கணும், நம்ம தரப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. உண்மையிலே நம்ம செயலுக்கு செய்யப்படுறதுக்கு ஸ்கோப் கொடுத்தோன்னா நம்ம திங்க் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ திங்க் பண்ண தான் செய்யணும். ஒரு அவசியம் இருக்குது திங்க் பண்ணணும், அவசியமே இல்லாமல் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ அவர் வந்து அதாவது அப்படினா இப்படி பண்ணலாம், ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ஆதங்கம் தானே அவர் அப்படி இது பண்ணதை ஒழிய, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கூட அவருக்கு பிடித்தமான இடமாக கூட இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் அவர் என்ஜாய் பண்ண கூட செய்யலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவர் லீகலாக கூட ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா உண்மையிலே வந்து லீகலாக ப்ரொசீட் பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கூட ரத்து பண்ணிக்கலாம், அவர் அந்த அளவுக்கு போகணும்னு விருப்பம் இல்லை. சும்மா தேவையில்லாமல் அதே போட்டு இது பண்ணி குழப்பிக்கிட்டார். விதியா தாட்டு திங்கிங் இதெல்லாம் விதிப்படி நடக்குதா, நம்மளை ஒரு சக்தியை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கா, விதியை மீறி நம்ம எதாவது செயல்பட முடியுமா, எல்லாம் கர்மாதானாங்கிற மாதிரி தலை விதிப்படி தான் நடக்குமாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. இப்போ இது வந்து என்ன சொன்னால் மேம்போக்காக நிறைய வர அப்படி சொல்லிடுவாங்க, எல்லாம் விதிப்படி தான் நடக்குது, விதி தான் நம்மளை தலை விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ உண்மையிலே தலை விதிப்படி தான் நடக்குதுன்னு வச்சு விடுவோமே.
இப்போ புதுசாக நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? எல்லாமே தலைவிதிப்படி தான் சொன்னால் தலைவிதிப்படி தான் எல்லாமே நடந்தாகணும். நாமளாக செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படி இப்போ தலைவிதியே எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், நாம் எப்போவோ பண்ணின கர்மா தான் நமக்கு கர்மம், நமக்கு தலைவிதியாக மாறுதுங்கும்போது, அப்போ நாம் செய்கிறதுக்கு அங்கே ஸ்கோப் இருக்க மாதிரி தான் அந்த தத்துவமே அப்படி தான் இருக்குது. இப்போ இதில் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்மா வந்து மூணு கர்மாவாக பிரிக்கிறாங்க. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி நம்ம பல ஜென்மங்களில் செஞ்ச கர்மாக்கள் எல்லாம் சேர்ந்ததுனுடைய தொகுப்பு பேர் சஞ்சீத கர்மா. அப்படி ஒரு பெரிய மூட்டை வச்சுருக்குறோம், நிறைய இப்போ சேர்த்து வச்சுருக்குறோம், எல்லா பல ஜென்மாவும் சேர்த்து. அந்த மூட்டையிலிருந்து ஒரு மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வரோம் இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக, அதுதான் வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஜாதக ஜோதிடங்களெல்லாம் வந்து சஞ்சீத கர்மாவை பற்றி பேசாது, இந்த பிராரப்த கர்மாவை மட்டும்தான் பேசும். நீங்கள் இந்த ஜென்மாவில் என்ன அனுபவிப்பீங்கிறது தான் பேசும். ஆனால் நீங்கள் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே செலவு பண்ணால் பரவாயில்ல, அதை எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி புதுசாகவும் நிறைய தொழிலில் வருமானத்தை க்ரியேட் பண்ணிடுறீங்க. அப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுற கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மான்னு பேர். இப்போ உதாரணமாக என்னன்னு சொன்னால், பிராரப்த கர்மாங்கிறது நமக்கு என்ன சூழ்நிலைகள்லாம் உருவாகுங்கிறதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மா. அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறது ஆகாமிய கர்மம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலையும் ரெண்டு கர்மாவும் சேர்ந்து தான் வருது, பிராரப்த கர்மாவும் வருது, ஆகாமிய கர்மாவும் வருது. ஆகாமிய கர்மா நீங்கள் செய்கிறது, பிராரப்த கர்மா விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்ட கர்மாவும் நீங்கள் செய்கிற கர்மாவும் சேர்ந்து விளைவாக என்ன கர்மா வருதோ அதுதான் அனுபவங்கள்ங்கிறது. அதனால் அங்கே வந்து எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். பிராரப்த கர்மா விதிக்கப்பட்டது அப்படியே நடக்கணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. அந்த எந்த சாஸ்திரங்கள் அதற்கு கர்மாவை பற்றி பேசுதோ அதே சாஸ்திரம் தான் இப்படி சொல்லுது, அது வந்து விதிக்கப்பட்டபடி நடக்குன்னு சொல்லலை, மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு தான் அதுவே சொல்லுது. இப்போ நீங்கள் எந்த ஜாதிய ஜோதிடங்களா எடுத்து பாருங்கள், உங்களுடைய பாஸ்ட்டை பற்றி கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஃப்யூச்சரை பற்றி அவங்க என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும், அவங்க சொன்ன மாதிரி நடக்காது. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் செய்கிற கர்மா டிஸ்டர்ப் பண்ணி அதனுடைய பாதையெல்லாம் மாற்றி அமைச்சிது. அதனால் நீங்கள் கர்மாவே மறந்துடலாம். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற சக்தியை மட்டும் நீங்கள் நம்பினா போகும். கர்மா இருந்துட்டு போட்டோம், கர்மாப்படியே சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம கையில் இருக்கிற சக்தியை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல நல்ல நிலைக்கு போகலாம். ரெண்டாவது, கர்மாங்கிறதே நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டெல்லாம் கொடுக்கப்படலை, எல்லாமே உங்களை வழி நடத்துகிறக்காக கொடுக்கப்பட்டதும். சில நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய துன்பமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க, எடுத்துகிட்டு நல்லதாகவே நினச்சி நல்லதாகவே செயல்பட்டு. காத்தாடிய விட்ட மாதிரி விட்டுருவேன், ஒரு பாட்டாக எழுதிடுவேன் சாமி
அது ஒரு கரெக்ட் கரெக்டும் பாதையாக இது கரெக்டு தான்மா. நீங்கள் அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சண்டை போடுவீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் கீழே வச்சாலும் ஒன்று தான், இல்லைன்னா ஆடவன் கையில் ஒப்படைச்சாலும் ஒன்று தான். நீங்கள் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே போட்டுறீங்க, கீழே போட்டிங்கனாலே ஃப்ரீ ஆகிடுறீங்க அவ்வளோ. அது ஒரு ஒரு விதமாக அதாவது நான் என்ன நினைப்பேன்னா டூ டேக் கேர், கடவுள் வந்து பார்த்துப்பார், ஏதாச்சும் ஏதாச்சும் நெகட்டிவ் பண்ணியிருந்தா கூட பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுவேன், கெடுதல் வந்தப்போ அவன் பார்த்துவான் அப்படின்னு நினச்சுன்னா சின்ன பாட்டாக எழுதி அதை அவருக்கு பாடி விட்டுருவேன். நானும் அவனா எழுதி விட்டுருவேன். அது கரெக்டான சொல்யூஷன் தானே? சரிதாம்மா. சார் இல்லை அதான் சொன்னாங்க, அதாவது விதிங்கிறது பிராரப்த கர்மாங்கிறது விதின்னு சொல்கிறோம், ஆகாமிய கர்மாங்கிறது மதின்னு சொல்கிறோம், ரெண்டும் சேர்ந்தது. சில நேரங்களில் வெல்ல முடியாமலும் போகும், சில நேரங்களில் வெல்லக்கூடியதாகவும் இருக்கலாம், ரெண்டும் ரெண்டும் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் நாம் வந்து நம்ம கீழே உட்கார முடியாது, நம்ம செய்ய வேண்டியதை செய்யத்தான் செய்யணும். நீங்கள் உங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் பேலன்ஸ் ஆகிடும். ஏதோ ஒரு வகையில் நீ எங்களுக்குப்படி தான் நடக்கணுன்ட்டு இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது நடக்கும். முழுக்க விதிக்கப்பட்டபடி நடக்காமலும் அல்லது முழுக்க உங்கள் நினைக்கப்படி நடக்காமலும் ஏதோ ஒரு மாற்றமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. மொத்தத்தில் விதிக்கப்பட்டது தான் நடக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு டிஸ்கோர்ஸ் வந்து ஆங்கிலத்தில் ஐயா நடக்கிறாங்க,
அது எக்ஸாம் அந்த சிஸ்டத்துக்கே அப்ரோச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.